தம்மை போலவே நம்மையும் மாற்ற சித்தம் கொண்டுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு நிலையும் நடையும், ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்டேட். வாசிக்க வேண்டிய பகுதி 1 யோவான் 3:9. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நினைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் செயல்களை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். மனப்பாட வசனம் 1 யோவான் 3:2. ஆண்டவர் தோன்றும் போது நாம் அவரை போல் இருப்போம். We know when he is revealed, we shall be like him. பரிசுத்தமாகுதல் என்பது பல இடங்களிலும் பல விதமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையை பொறுத்த அளவிலே பரிசுத்தமாகுதலை நாம் 3 நிகழ்வுகளாக 3 events புரிந்து கொள்ள வேண்டும். முதல் நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட வேளையில் கிட்டும் அனுபவம், இட்ஸ் எ கிரைசிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது நெடுகவே நடந்து கொண்டிருப்பது, தட்ஸ் எ ப்ராசஸ். முடிவானதும் முதல் அனுபவம் போல ஒரு குறிப்பிட்ட வேளையில் நடப்பதாகும், தட்ஸ் அகெய்ன் எ கிரைசிஸ். இந்த 3ஐயும் நாம் வரிசை கிரமமாக நாம் பார்ப்போம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும் வேளைதான் பரிசுத்தமாகுதலின் முதல் படி. அதைத்தான் ஜஸ்டிஃபிகேஷன் என்று நாம் சொல்லுவோம், நீதிமான் ஆக்கப்படுதல். பாவி ஒருவன் கடவுளிடம் திரும்பி சிலுவையில் கிறிஸ்து முடித்து விட்டதை நம்பும் போது அது நிகழ்கிறது. அவன் அந்நேரமே உடனடியாக தூய்மையாக்கப்படுகிறான். ஹீ இஸ் இன்ஸ்டன்ட்லி மெய்ட் ஹோலி, கிளென்ஸ்ட். அவனது சொந்த நீதியான கந்தையான உடைகளுக்கு பதிலாக இரட்சிப்பின் அலங்கார ஆடைகள் அவனுக்கு உடுத்தப்படுகின்றன. கடவுளின் பார்வையில் இனி அவன் பாவி அல்ல. அவருக்கு பிரியமான குமாரனுக்குள் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிசுத்தன். அப்பொழுதுதான் விழுந்துள்ள பனித்துளிகள் போலவும் பஞ்சு போலவும் விசுவாசி சுத்தமாகிறான். அதைத்தான் ஏசாயா 1:18 நாம் வாசிக்கிறோம். இதை நிலையின்படியான பரிசுத்தம் என்கிறோம். This is called positional holiness, நிலையின்படியான பரிசுத்தம். இது கடவுளுக்கு முன்பாக நமது நிலையை குறிப்பிடுகிறது. That is, it speaks of our standing before God. நமது நிலையை அது குறிப்பிடுகிறது. அடுத்து நீதிமானாக்கப்பட்ட வேளை முதல் நடைமுறையான சுத்திகரிப்பு, that is practical sanctification துவங்குகிறது. இதைத்தான் சாங்டிபிகேஷன் என்று நாம் பொதுவாக சொல்லுவோம். நீதிமானாக்கப்பட்ட விசுவாசியை கடவுள் நீதிமானாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார். பரிசுத்தவான் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும். அதைத்தான் வெளிப்படுத்தல் 22:11 தூயோர் இன்னும் தூயோராகட்டும், பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நிலையின்படியான பரிசுத்தம், தட் இஸ் ஹோலினஸ் அக்கார்டிங் டு அவர் ஸ்டாண்டிங், அது ஒரு சிலாக்கியம், அது ஒரு பிரிவிலேஜ். நடையின்படியான அல்லது நெடுகவே உண்டாகும் பரிசுத்தம், தட் இஸ் அவர் ஸ்டேட்,
அது நமது பொறுப்பாகும். இதுவே கடவுளுக்கு முன்பாக நமது நடை. ஸோ ஒன்று நிலை, தட் இஸ் ஸ்டாண்டிங். அடுத்தது நடை, தட் இஸ் அவர் ஸ்டேட். ஒன் இஸ் பொசிஷனல் அண்ட் தி அதர் இஸ் ப்ராக்டிக்கல். நடைமுறையாய் பரிசுத்தமாக்கப்படும் போது நாம் பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு நாம் கடந்து செல்கிறோம். இதைத்தான் நீதிமொழிகள் 4:18 நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரை அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய ஒளி போல் இருக்கும் என்று இருக்கிறது. இறைமகன் திரும்பி வரும் பொழுது நீதியின் சூரியன் உச்சியில் இருந்து பிரகாசிக்கும். இட் வில் பி அட் இட் ஜெனித். அப்பொழுது நாம் பரிசுத்தமாகுதலின் முடிவை எட்டுவோம். நான் ஒரு நாளில் இயேசுவை போலவே இருப்பேன் என்று நினைத்தால் அப்பப்பா புல்லரிக்கிறது. இச்சத்தியம் யோவானை எவ்வளவாய் பரவசப்படுத்திட்டு பாருங்கள். 1 யோவான் 3:2 சொல்லுகிறான், என் அன்பார்ந்தவர்களே, நாம் ஏற்கனவே கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். கிறிஸ்து வரும்பொழுது நாம் எத்தன்மையோராய் இருப்போம் என்று கற்பனை செய்தும் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவர் வரும்போது, அவர் தோன்றும் போது நாம் அவரை போல் இருப்போம். பரிசுத்தத்திற்கு 2 பக்கங்கள் உண்டு. ஒன்று, கடவுளுக்கு முன் குற்றமற்றவர்களாய் நடந்து கொள்ளுதல். அடுத்தது, மனிதரோடு உள்ள உறவுகளில் மாயமற்ற அன்பை காட்டுதல். இது வந்து ஒரு நாணயத்தின் இரு பக்கம் போல். ஒன்றில்லாமல் மற்றது முழுமை பெறாது. எனவேதான் 1 யோவான் 4:20 ஒரு கேள்வி, கண் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு போராதவன் கண் காணாத தேவனிடத்தில் அன்பாயிருப்பது எப்படி? பரிசுத்தத்தில் வளர்வதென்றால் இவை இரண்டிலுமே நாம் முன்னேறுவதாகும். இவ்விரு பகுதிகளையும் எபிரேய நிருப ஆக்கியோன் மிக அழகாக ஒருங்கிணைத்துள்ளார். அவர் எழுதியுள்ளார் 12:14 யாவருடனும் சமாதானமாயிருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண முடியாது. நம்மால் முடிந்த அளவு மனிதரோடு காரியங்களை சரி செய்ய வேண்டும். மீதி காரியங்களை ஆண்டவர் தமது வருகையின் போது பார்த்து கொள்வாராம். 1 தெசலோனிக்கேயர் 3:12-13 எப்படி வாசிக்கிறோம், நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலை தோங்கவும் செய்து. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. என்ன அழகாக இவர்கள் இந்த தத்துவத்தை புரிந்திருக்கிறார்கள். எனவே பரிசுத்தத்தை 3 விதமான 3 நிலைகளிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஜஸ்டிபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல். சாங்டிபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல். குளோரிபிகேஷன், மகிமைப்படுத்தப்படுதல். ஏற்கனவே நீதிமானாக்கப்பட்டாயிற்று, இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். முடிவில் அவர் தோன்றும் பொழுது நாம் மகிமையாக்கப்பட்டு அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தெளிவுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பரிசுத்தத்திலிருந்து நீர் எங்களை பரிசுத்தத்திற்கு படிப்படியாக நீர் வளர்ப்பித்துக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒரு நாளிலே உம்முடைய குமாரனாய் இயேசுவை போலவே நாங்கள் மாறப்போகிறோம் என்பதை நினைக்கும் பொழுது ஆண்டவரே, நன்றி 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 என்று சொல்லி உமக்கு நாங்கள் எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு கூட சேர்ந்து, உம்முடைய திருவசனத்தோடு கூட சேர்ந்து, உம்முடைய தூயாவியானவரோடு கூட சேர்ந்து நாங்கள் முழுக்க முழுக்க ஒத்துழைக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். உம்மை போல, முதுகுமாரனை போல நாங்கள் மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே கர்த்தாவே மறுரூப செயலை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்தாவியானவருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதில் ஒருபோதும் நாங்கள் தளர்ந்து விடாதபடி முன்னேறி கொண்டே இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.